தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட தொடக்க விழா இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த திட்ட தொடக்க நிகழ்ச்சிக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சென்று கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக தற்போது அறிஞர் அண்ணாவுடைய 115வது பிறந்தநாளை ஒட்டி அவருடைய உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், விரும்பினேன். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியருமான பேரறிஞர் அண்ணாவினுடைய 115வது பிறந்த தினமானது இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பேரறிஞர் அண்ணாவினுடைய 115வது பிறந்த தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்த்தி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்று காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை 10 மணி அளவில் தொடங்கி வைக்க இருக்கிறார். இதற்காக நேற்றே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உளுந்தை கிராமத்தில் வந்து தங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காஞ்சிபுரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய வாழ்ந்த இல்லத்தில் செல்கிறார். அங்கு அவருடைய உருவப்படத்திற்கும் வீட்டிற்கும் மரியாதை செலுத்தக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அங்கிருந்து காஞ்சிபுரம் நகரில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் நடைபெற இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்ட தொடக்க விழாவிற்கு வர இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்து தீவிரப்படுத்தப்பட்டு இப்பொழுதில் பேரறிஞர் அண்ணாவினுடைய 115வது பிறந்த தினத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் மரியாதை செய்து வருவார்கள். உங்களுடைய விரிவான தலைக்கு நன்றி பாண்டிராஜ்.